அனைவருக்கும் வணக்கம். நான் மனு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம லேட்டஸ்டான கிரிப்டோ நியூஸ் பற்றிலாம் குவிக்காக பார்த்துட்டு அண்ட் தென் பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றதா பார்க்க போகிறோம். எஸ் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் தான் வந்து கிரிப்டோ தமிழ் மனு அண்ட் இதுதான் கிரிப்டோ தமிழ் சேனல். அண்ட் இந்த சேனலில் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான எல்லா விஷயமும் வந்து பப்ளிஷ் செய்யப்படும். ஸோ இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம எல்லாருமே வந்து இந்த கிரிப்டோ கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பட் அது வந்து இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு, ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு. ஸோ அகைன் வந்து அதோடைய ஹியரிங் வந்து 6th August அன்னைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த அன்னைக்கும் வந்து இது வந்து விசாரிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் தான் நடக்கும், விசாரிக்கப்பட மாட்டாது அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுறது. ஸோ பேசிக்லி வந்து இந்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கேஸ் எப்படி இது வந்து இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ரெகுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கு இந்த சைட்ல. ஸோ இந்த டைம்ல வந்து இவங்க எதனா வந்து தீர்ப்பு கொடுத்தா வந்து அது வந்து கான்ஃபிளிக் ஆகும் அப்படின்றதால வந்து கண்டிப்பா வந்து இது இழுத்தடிச்சு தான் இருப்பாங்க. ஓகே. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னன்னா, ஸோ ரீசெண்டா வந்து நிர்மலா சீதாராமன் வந்து எக்கனாமிக் டைம்ஸ்க்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இஃப் ஐ கம்பேர் செவரல் அதர் கண்ட்ரீஸ் வேர் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டடி ஹஸ் பின் டன் ஆன் கிரிப்டோ கரன்சிஸ் வி ஹவ் டன் வெரி வெல். அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் வெல் தாட் அவுட் ரிப்போர்ட். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம நாடு வந்து இதுல வந்து பயங்கரமா வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து நல்லா வந்து ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு நல்லா யோசிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது வந்து நமக்கு வந்து கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பேன் பண்ணிருக்க மாட்டாங்க, ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வச்சிருப்பாங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், ஃபைனல் ரிசல்ட் இல்லை அப்படின்றதால வந்து இவங்களை எப்போதைக்கு வந்து விட்டு வைப்போம். ஆனால் இவங்க பண்ண கமெண்ட்டுக்கு வந்து உடனே வந்து பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து நாஸ்காம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனிங் கிரிப்டோ கரன்சிஸ் இஸ் நாட் த சொல்யூஷன், கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுறது தான் வந்து இதுக்கான தீர்வு கிடையாது, நீங்க வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, பேன் பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி வந்து பேன் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸை வந்து முடக்கி வச்ச மாதிரி ஆயிடும், அவங்களாம் வந்து மேலே வர முடியாது, அவங்களும் நிறைய ஒரு ஐடியாஸோட அந்த வேர்ல்டோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேன் பண்ணாதீங்க, ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ் என்னதான் பேன் பண்ணாலும் டெக்ஸ் மூலியமாவோ இல்லைனா வந்து நார்மலான பேர் டு பேர் எக்ஸ்சேஞ்சஸை விபிஎன் மூலியமா வந்து மக்கள் வந்து ஆக்சஸ் பண்ண தான் செய்வார்கள். அதை தடுக்க முடியாது, மானிட்டர் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை பத்தியான பெரிய டிஸ்கஷன் தான் வந்து நானும் கிரிப்டோ கானன் அவரும் வந்து பண்ணிருந்தோம். இதுவரை நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், அதை மறக்காம பாத்துருங்க. பட் நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து, ப்ரோ அப்ப என்ன ப்ரோ கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வச்சுக்க முடியாது, அப்ப ஹார்டர் வாலெட்ல வச்சிருந்தாலும் வந்து பிரச்சனை தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க. டோன்ட் வரி, நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்து எப்படிலாம் வந்து மக்கள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இது பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அப்படின்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ் வீடியோ வந்து ஃபியூச்சர்ல ரிலீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து பேன் வந்து ஆக்சுவலி வந்து அமல்படுத்தப்பட்டால், பட் இந்த பேன் வர்றது கண்டிப்பா வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த பாராளுமன்றம் கூடி அதுக்கப்புறம் அங்கேருந்து லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அது ஒரு ரூலாக மாறி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ டோன்ட் வரி, இப்போதைக்கு இருக்க நிலமையில வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பேண்டும் கிடையாது அண்ட் அதை வச்சுக்கிறது வந்து இல்லீகலும் கிடையாது. அதனால வந்து நீங்கள் வந்து தேவையில்லாம இதை நினச்சி பயப்படாதீங்க. என்ன வந்தாலும் ஃபியூச்சரில் வந்து அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி வந்து வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. பட் ப்ராஃபிட்ல இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. பட் நீங்க வந்து லாஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட சஜஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க அதை விற்க வேண்டாம், ஹோல்ட் பண்ணுங்க. ரைட். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். லைட் காயின் ஹால்விங் பத்தி நான் வந்து நிறையவே பேசியிருக்கேன் போன வீடியோஸ்ல. பட் இதுவரை நீங்க வந்து லைட் காயின் ஹால்விங்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஹால்விங் அப்படின்றது வந்து இந்த பிட்காயின் பிளாக் செயின்லயும் லைட் காயின் பிளாக் செயின்லயும் நடக்கப்பட்ட ஒரு ஈவெண்ட், அதாவது ஆல்ரெடி வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு ஈவெண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிட்காயினும் லைட் காயினும் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு கன்சென்சஸ் அல்காரிதமால வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து இவ்வளவு பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டே இருக்கும், அதை வந்து மைனிங் ரிவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பர்டிகுலர் வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அந்த மைனிங் ரிவார்டு வந்து அப்படியே பாதியா மாறும். ஏன்னா வந்து இருக்கிற காயின் வந்து கம்மியானே வரல, டோட்டல் இவ்வளவுதான் வந்து வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி வெளில வர காயின் வந்து ஒரே ரேட்ல வெளில வந்துச்சுன்னா சீக்கிரமா வெளியில வந்துடும். அது லேட்டா வெளில வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் டைம் கேப்ல வந்து அந்த வெளில வர காயினோட அமௌண்ட் வந்து அப்படியே பாதியா பிரிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து லைட் காயின் வந்து ஒரு ஒரு பிளாக்கு வந்து 25 லைட் காயின் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு 23 மணி நேரத்துல என்ன ஆக போகுது, அது வந்து 25 லிருந்து 12.5 காயினா வந்து மாறப்போகுது. இதுதான் வந்து லைட் காயின் ஹால்விங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்து வந்து உடனே வந்து பிரைஸ் மேல போகுமா அப்படின்னு
கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்து இங்கே நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால வந்து நல்லா வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னே வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த கிராஷ் ஆச்சு பாருங்க இந்த பிப்ரவரி டைம் மார்ச் டைமில். ஸோ அந்த டைமில் வந்து லைட் காயின் வந்து கிட்டத்தட்ட $24 போச்சு. இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் வாங்கியிருப்பாங்க அண்டு கிட்டத்தட்ட $140 வரையும் கீழே வந்து மேலே போச்சு. அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து பார்ஷியல் ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இன்ஃபேக்ட் மொத்த ப்ராஃபிட்ஸுமே வெளில எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து இந்த நியூஸை படிச்சுட்டு போய் வாங்கி வந்து டெம்பரரி, அதாவது ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன், ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இது உள்ள வரமாட்டாங்க இந்த டைமில். பட் லேட்டர் ஒரு மாதமோ இல்லை 1.5 மாதமோ கழிச்சு வந்து மறுபடியும் வந்து லைட் காயின் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா மைனஸ் வந்து ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க காயினை வந்து மைன் பண்ணுவாங்க, அப்படிலாம் வந்து மைன் பண்ண மாட்டாங்க. ஸோ மைனிங் ரிவார்ட் பண்ணுற காயின்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஹையர் ப்ரைஸுக்கு விற்று அதான் அவங்க மைனிங் பண்ணுற காசு வந்து அவங்களுக்கு திரும்பி வரும். அப்படின்றதால லைட் காயினோட ப்ரைஸ் வந்து ஃபியூச்சரில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஷார்ட் டேர்மில் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து சடன் ட்ராப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட், கடைசி நியூஸ் பிட்காயினோட அடுத்த மூவ் என்ன, பிட்காயினோட இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐ வந்து கிட்டத்தட்ட வந்து 53 கிட்ட இருக்கு, அண்ட் தென் வந்து ஸ்டாச் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர்பாட் ரீஜன்ல இருக்குது. பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா July 14 அப்புறமா வந்து July 31 தான் அதோடைய வேல்யூ வந்து 20-day மூவிங் ஆவரேஜை வந்து தாண்டி போயிருக்கு. இங்கே இருக்க எல்லோ லைன் தான் வந்து 20-day மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அது வந்து 20-day மூவிங் ஆவரேஜை வந்து தாண்டி போயிருக்கு. ஸோ இப்போ இருக்க கரண்ட் லெவல்ஸில் இருந்து பிட்காயின் வந்து மேபி வந்து இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணுறது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 இருக்கும், அண்ட் தென் வந்து 10,100 ரேஞ்சஸில் இருக்கும் அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். பட் இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆகி கீழே போகிற பட்சத்தில் அதோட ஃபைனல் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7,700 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் வந்து மேபி வந்து 10,200 ரேஞ்சுக்கு போகிற சான்சஸ் இருக்கு. பட் அப்படி போகாமல் அங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் ஹையான 13,800 ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு பிட்காயினோட நிலைமை. ரைட், இதோட இந்த வீடியோ எப்போ முடியுது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரிப்டோ தமிழுக்குனே வந்து ஒரு டிஸ்கஷன் டெலிகிராம் குரூப் இருக்கு, இதுவரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்பவுமே சொல்ற கமெண்ட் பிளேயர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.